அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம ப்ரூடிங் செட்டப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபார்மிங் பிஸ்னஸ் யூடியூப் சேனலில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம் 2 மந்த்துக்கு முன்னாடி. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த ப்ரூடிங் செட்டப் வந்து ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ இந்த அளவுக்கு டிலே ஆகிருக்கு. நம்ம இந்த ப்ரூடிங் செட்டப்பில் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரூடிங் செட்டப் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் தேர்டு, இதுதான் ஃபைனலும் கூட. இதுக்கு முன்னாடி இந்த டைப் யூஸ் பண்ணோம். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, தகரத்தில் வந்து ஒரு ரவுண்டு கொடுத்துருக்கோம். சிக்ஸ் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பறக்க ஆரம்பித்தோன்னே இந்த தகரத்துலேருந்து எகிரி வெளியே குதிக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கு மேலே நம்ம வந்து கிரீன் மேஸ் போட்டிருந்தாலும் 1 மந்த் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடுவோம். அந்த கோழிகள்லாம் அந்த வலை மேலே ஏறிக்கும். வலை வந்து பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துச்சுன்னா அந்த 1 மந்த் சிக்ஸ்லாம் இந்த டே ஓல்டு சிக்ஸ் இல்லை 2 வீக்ஸ் சிக்ஸை வந்து கொத்த ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் அதுக்குண்டான ஃபீடெல்லாம் இது சாப்பிட ஆரம்பிச்சிது. அந்த ஒரு டிராபேக் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இதே தகரத்தை தரையில் வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம். கீழே நியூஸ் பேப்பர் இருக்கிறதுலே அதிகமாக மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் தான். ஏன்னா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் ஆச்சு நம்ம இந்த நியூஸ் பேப்பரை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த செட்டப்புக்கு மாறணும். இந்த செட்டப்லேயும் பார்த்தீங்கன்னா ரெகுலரான சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு ப்ரூடிங் செட்டப் ரெடி பண்ணணும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய பேர் வந்து மந்த் ஓல்டு வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம ஃபார்ம்லே சில ப்ரீடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த செட்டப் வந்து ஃபைனலாக நம்ம பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த ப்ரூடிங் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, எந்த கோழிகளும் உள்ளேருந்து வெளியே போகாது, வெளியில் இருக்கிற கோழிகளும் உள்ளே வராது. ஸோ அந்த ஒரு மெயின் பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். அதோடைய எச்சமும் கீழே வந்துடும். நம்ம கள்ளத்தோல் போட்டிருந்தோம்னா அது வந்து ட்ரை ஆகிடும். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம எருவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக அந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த கேஜை பார்க்கும்போது முயல் குண்டு மாதிரி இருக்கும். நீங்கள் முயல் வளர்க்குனாலும் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் டோர் பார்த்திங்கன்னா மேலே தான் வச்சுருக்கோம். ஏன்னா சிக்ஸுங்களை வந்து நம்ம இந்த 1 மந்த்தில் வந்து இந்த 3 வேக்சின் போடுறது வந்து இந்த மாதிரி டைப்பில் வந்து நம்ம ஈஸியாக சிக்ஸுங்களை பிடிச்சி வேக்சின் வந்து போட்டுற முடியும். இந்த ப்ரூடிங் செட்டப்போட வித்து 8 அடி வருது. அகலம் வந்து 2.5 அடி. சிக்ஸ் வச்சுருக்க அந்த பாக்ஸ் மட்டும் 1.5 அடி வரும். இந்த 8 அடியில் 4 அடியில் வந்து ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு பார்ட்டிஷன்லேயே நீங்கள் வந்து 150 ஒரு 200 சிக்ஸ் வரைக்கும் டே ஓல்டை விடலாம். மந்த் ஓல்டு ஆனிச்சுன்னா நீங்கள் அந்த கொத்திக்கிற பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த கேஜிலையும் நீங்கள் எடுத்து வளர்க்கலாம். இந்த ப்ரூடிங் செட்டப்பில் நம்ம ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் க்ளீன் பண்ணுறோம்னாலும் நம்ம வந்து அந்த இடத்த வந்து ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஷெட்லேருந்து வெளியே எடுத்துன்னு போயிட்டு கூட நம்ம வந்து இந்த சிக்ஸுங்களை வச்சு மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக டே ஓல்டுலேருந்து மந்த் ஓல்டு வரைக்கும் இந்த செட்டப்லேயே வச்சுருக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் சிக்ஸுக்கு வராது. இப்போது இந்த ப்ரூடிங் செட்டப் பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் ஓவர் இல்லாமல் இந்த ப்ரூடிங்கை வெல்டர் ரெடி பண்ண வீடியோஸ் வரும். அதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த ப்ரூடிங் செட்டப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வெல்டர்கிட்ட இந்த வீடியோ காமிச்சிங்கனாலே அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்னு அவங்க பண்ணுவாங்க. இல்லை இதில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணிக்கூடும். உங்களுக்கு தேவையான ப்ரூடிங் செட்டப்பை நீங்கள் ஈஸியாக அமைச்சிக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவோட எண்டில் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி வித் பில்லோட நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ரொம்ப நாள் பிளான் பண்ணி நம்ம நினச்ச மாதிரி ரெண்டு ப்ரூடிங் செட்டப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் ஒரு பார்ட்டிஷனில் நீங்கள் 200 சிக்ஸ் வந்து வளர்க்கலாம் டே ஓல்டு. நாலு பார்ட்டிஷன் இருக்குது, 800 சிக்ஸ் இருந்தால் கூட இந்த ரெண்டு ப்ரூடிங் செட்டப்பில் நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு 1 மந்த் வரைக்கும். இப்போதைக்கு இதில் வந்து ட்ரிங்கை வந்து நம்ம உள்ளே தான் கொடுத்துருக்கோம். இனி ஃப்யூச்சரில் ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் உள்ளே வர மாதிரியும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபுல்லுமே க்ரீன் மெஷ் கொடுத்துருக்கோம். கோழிங்க வந்து நிற்கிற இடத்துல மட்டும் வெல்டு மெஷ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து க்ரீன் மெஷ் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் சிக்ஸ் விடுற ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் நீங்கள் நியூஸ் பேப்பர் போட்டால் போதும், அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் போடணும்னு அவசியம் இல்லை. சிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது நடக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்க்கும்போது முயல் கூண்டு மாதிரி இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். இதில் முயல் கூண்டு இல்லை, ஆட்டுக்குட்டி கூட நீங்கள் இதில் வச்சுருக்கலாம் ப்ரூடிங் மாதிரி. சில பேர் பிறந்த ஆட்டுக்குட்டியை வந்து இந்த ப்ரூடிங் கேஜ் மாதிரி வச்சு அதில் வந்து இந்த மண்ணெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க, அதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பர்பஸ்க்குமே இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம ஷெட்டில் வந்து அதிகமான இட வசதி இருக்கிறதால நாங்கள் வந்து ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இட வசதி இல்லைன்னா இதே வந்து ரேக் மாதிரி வச்சுருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைப்பில் டோர் மட்டும் நீங்கள் சைடில் வச்சுட்டு மேலே ஒரு கேஜ் கூட நீங்கள் வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ இதிலே நாங்கள் ஃப்யூச்சரில் எங்களுக்கு வேணும்னா கூட மேலே ஒரு ஒரு கேஜாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, கேஜ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீக்கில் பொறிச்ச சிக்ஸுங்களை இந்த ப்ரூடிங் செட்டப்பில் விடுறதை பற்றி இதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் இருக்கிற சிக்ஸு எல்லாமே புக்கிங்கில் தான் இருக்குது. பிளாக்காக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நிக்கோபாரி, ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து சிறுவிடை நாட்டுக்குழியல். இது ரெண்டு மட்டும்தான் இதில் வந்திருக்கு. சில வாத்து சிக்ஸும் இருக்குது. ட்ரிங்கரும் ஃபீடரும் உள்ள வச்சாச்சு. சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பரை ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் இருந்தால் போதும், லைட்டும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் சிக்ஸை மெயின்டைன் பண்ணுறதில் எங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து ரொம்ப மிச்சமாக இருக்குது. பண்ணை வேலைகளை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக பண்ணுற விஷயத்தை நம்ம கம்மி பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ரொட்டீனாக பண்ணுற ஒர்க்கு டெய்லி பண்ணுற மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு தான் வரும். அதனால் எப்பயுமே ரெகுலராக பண்ணுறதை வந்து இந்தமாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய வேலைப்பளு குறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த ப்ரூடிங் செட்டப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஃபைனலாக இப்போ தான் இந்த மாதிரி செட்டப்புக்கு வந்திருக்கோம். இது நாங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கலாம், பட் எல்லா விஷயங்களையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபைனலாக ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம். இந்த ப்ரூடிங் செட்டப்பில் அதுதான் நடந்திருக்கு. இது ஆல்ரெடி சேல் போக மீதி வந்து நம்ம வச்சுருந்த நிக்கோபாரி நாட்டுக்கோழி சிக்ஸு. இது ஒரு பார்ட்டிஷனில் இருக்குது.
ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை பார்ப்போம். இது நாங்கள் பிளான் பண்ணும்போது எவ்வளோ செலவானாலும் இதை பண்ணி முடிச்சிடணும், ஏன்னா இதனால் வந்து நிறைய ஒர்க்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டியூப் வாங்கினது, கேஜி 65, டோட்டலாக 3120 வந்திருக்கு. இது இந்த ஸ்க்ரூ டைப்பில் வாங்கினது, 460 வந்திருக்கு. இது சின்ன சின்ன இந்த டோர் மெட்டீரியல், வெல்டு மெஷ், இதெல்லாமே நம்ம வாங்கினது, 1940 வந்திருக்கு. இது இல்லாமல் நம்ம லேபருக்கு வந்து 2500 அவங்களுக்கு பே பண்ணோம். டோட்டலாக இது முடிக்கிறதுக்கு வந்து 8000 வந்திருக்கு. இந்த 8000ங்கிறது இந்த ப்ரூடிங் செட்டப் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த செலவு யோசிக்காமல் இதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ப்ரூடிங் செட்டப் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்தமாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை இதிலேருந்து உங்களுக்கு சில சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ப்ரூடிங் செட்டப் ரெடி பண்ண அந்த வெல்டரோட நம்பரும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. இதே அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா ஒர்க்கை பொறுத்து அவங்களும் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவர் நம்பரை டிஸ்பிளே பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுனா அவர் காண்டாக்ட் பண்ணிக்கிடும், உங்களுக்கு தேவையான ஒர்க்கை நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்னும் நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.